டாப் 10 சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டாப் 10ல் முதல் பார்த்துட்டிங்கன்னா மிளகு பொங்கல். இது வந்து காலை உணவு தான் நம்ம சாப்பிடுவோம். நமக்கே தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போது மிளகு பொங்கல் இது வந்து மிகவும் இலகுவான காலை உணவு அப்படின்னு நமக்கு தெரியும். காலை உணவு இது வந்து அரிசி மற்றும் பருப்பு இது ரெண்டும் கலந்து செய்கிறாங்க. இதில் வந்து முந்திரி அது போட்டு நெய் அதெல்லாம் ஊற்றி மணக்க மணக்க இருக்கும். இது வந்து இது பார்த்திங்கன்னா பெரும்பாலான சவுத் இந்தியாஸில் வந்து காலை உணவு பொங்கல் எடுத்துக்கிறாங்க. இது வந்து நல்ல சொர்க்க சுவை கொண்டது. சொர்க்க சுவை நல்லா செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். காலை உணவுங்கிறது ஒரு டெலிஷியஸான ஃபுட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு சிலர் மத்தியானம் நைட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம டாப் 10ல் இடம்பெற்ற ஃபஸ்ட்டு ஃபுட் மிளகு பொங்கல். இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஆமாங்க, இந்த தோசை வந்து நிறைய பேர்த்துக்கு விருப்பமான உணவு, அதுவும் காலை உணவு. ஒரு சிலர் ரொம்ப விருப்பமாக இருந்தால் மத்தியானமும் நைட்டும் சாப்பிடுக்கிறாங்க. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்து அரிசி உளுந்து அதெல்லாம் போட்டு மாவாக செஞ்சு தோசையை சுடுறோம். இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நெய் தோசை, பன்னீர் தோசை, முட்டை தோசை, காளந்தோசை, சிக்கன் தோசை, தோசையிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியும். தோசை பிரியர்கள்லாம் கண்டிப்பாக தோசையை போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம டாப் 10 வரிசையில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி. இந்த இட்லியும் பார்த்தீங்கன்னா காலை உணவாக சாப்பிடப்படுகிறது. எல்லோரும் நம்ம காலையில் சாப்பிடுவாங்க இட்லி. இட்லி மற்றும் மெதுவடை அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. வந்து இட்லி வந்து அரிசி மாவு உளுந்த அதே தான், தோசை செய்கிற மாதிரியே தான். உளுந்த வடை செய்கிறப்போ அது வந்து உளுந்து போட்டு அது உளுந்த வடை செய்வாங்க. இது ரெண்டும் பண்ணி காம்பினேஷன் காலையில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம், சாம்பார் சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் மூன்றாவது இடத்த பிடிச்சது இட்லி மற்றும் மெதுவடை. நான்காவது இடத்த பிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாப்பாடு கடுகு பச்சை மிளகா வரமிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்தால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாப்பாடு வந்து நல்ல சத்தானது. உங்களுக்கே தெரியும், நிறைய மதிய உணவு சாப்பிட்றப்ப தயிர் வந்து சாப்பிடாமல் அந்த மதிய உணவு கம்ப்ளீட்டே ஆகாது, ஓகேங்களா, அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ தயிர் சாப்பாடு வந்து அது ஒரு மேண்டேட்டரியாக இந்த வெயில் காலத்துலலாம் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அது நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த தயிர் சாதம் நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு. ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ரசம். இந்த ரசம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரசம் புளிக்கரைசல் செய்கிறது. இதில் வந்து இது வந்து ஒரு சூப் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தெரியும். நம்ம வந்து மிளகு ரசம் செய்வோம், மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு அது வந்து ஒரு சூப் மாதிரி வைப்பாங்க. தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் சாப்பிடலாம், சேம் ஜீரணம் ஆகாமல் இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம் மிளகு ரசம். அதே மாதிரி ரசங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. புளி ரசம், கேரட் ரசம், பீட்ரூட் ரசம், வெல்லம் ரசம் அப்படின்னு நிறைய செய்கிறாங்க. இது ஒரு மெயினான டிஷ்ஷாக பார்க்கப்படுகிறது. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ரசம். ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி. இந்த கேசரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு இனிப்பு வகை. வீட்டிலேயே செய்யக்கூடியது. இந்த இனிப்பு வகை வந்து ரவையை வறுத்து அதில் முந்திரி நெய் இதெல்லாம் ஊற்றி சர்க்கரை போட்டு செய்வாங்க. இது வந்து சூப்பரான ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், நல்லாயிருக்கும். இதில் நிறைய விதங்கள் இருக்குது. கேசரியிலேயே கேசரினா குங்குமப்பூ அப்படின்னு மீன் பண்ணுமாமா. கேசரியில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, ரவா கேசரி, அப்புறம் நெய் கேசரி, அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் ஆறாவது பிளேஸை பிடிச்சது ரவா கேசரி.
ஏழாவது இடத்த பிடிச்சது கோழி 65, அதாவது சிக்கன் 65. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து ஒரு சிக்கனில் ஸ்டார்ட் அப் டிஷ்ஷஸ் சொல்லலாம். இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா சென்னையிலேருந்து வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து அறிமுகமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோழி 65 பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸை சின்ன சின்னதாக வெட்டி நம்ம சிக்கன் பொடியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆழமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வரைக்குமே சிக்கன் 65ங்கிறது பலரால் விரும்பப்பட்டு வருகிறது. இந்த டிஷ் நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து 8வது இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து நம்ம போடுவோம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாமே ஆட் பண்ணி செய்வோம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். இது வந்து புரத சத்து நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வகைகளை கொண்டது. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சிறந்த டிஷ்ஷாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. 9வது ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம். இந்த குழிப்பணியாரம் செய்கிறது பார்த்தீங்கன்னா மாவு மிச்சமாக இருக்க மாவு, அது மாவு இருந்தால் இட்லி தோசை சுடுற மாவே போதும். அந்த மாவை நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டு பணியாரம் செஞ்சோம்னா அது வந்து தேங்காய் சட்னி அது கூட வச்சு சாப்பிட்லாம், செம டிஷ்ஷாக இருக்கும். இதுலேயே பல வகைகள் இருக்குது. நம்ம வந்து இனிப்பு பணியாரம், குழிப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ வரைக்கும் அதை விரும்பி சாப்பிட்டு தான் இருக்கும். இந்த நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் ஃபுட்ஸில் குழிப்பணியாரம் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. 10வது இடத்த பிடிச்சது ஃபில்டர் காஃபி. எல்லாத்துக்கும் காஃபி டீ அது கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நம்ம டாப் 10 ஃபுட்டில் 10வது இடத்த பிடிச்சது ஃபில்டர் காஃபி. காஃபி பாலில் செய்கிறாங்க, காஃபி தூளை மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாம சாப்பிட்டு பாருங்கள். காஃபி இதில் வந்து நிறைய இருக்குது, கும்பகோணம் ஃபில்டர், டிகிரி காஃபி, ஃபில்டர் காஃபி அப்படின்ட்டு, நார்மல் காஃபி அப்படின்னு ரெண்டு மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும், அந்தந்த ஊருக்காரங்களுக்கு அந்தந்த மாதிரி பிடிக்கும். நமக்கு எப்போ வீட்டில் போடுற காஃபி தான் பிடிக்கும், நமக்கு இந்த ஃபில்டர் காஃபி இதெல்லாம் பிடிக்காது. ஓகே, இந்த காஃபி நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம டாப் 10 சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் பார்த்தோம், கண்டிப்பாக இதை தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த டாப் 10 வரிசையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.